அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாத்மகம் ஸ்ரீ குருப்யோ நம. கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவம் அவர் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று விஸ்வநாதன் அப்படின்னு ஒரு தம்பதியினர், அவன் அமெரிக்காலே இருக்கிறவன். அவள் வந்து மகாபரிவாளை பார்க்க வந்திருக்கான். அவளுக்கு ஒரு பொண்ணு, 25 வயசில் ஒரு பொண்ணு, அபர்ணா அப்படின்னு பேர். அந்த பொண்ணையும் கூட்டிட்டு அவள் பெரியவாள்கிட்ட வந்திருக்கான். நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணுவோடனே வாவா விஷ பெரியவாளுக்கு பரிச்சயமானவா தான், நிறைய வருவாவா பெரியவாள்கிட்ட, அதனால் பெரியவாளுக்கு தெரியும். அவளை நிறைய தர்ம காரியங்கள் பண்ணக்கூடியவா, பெரியவாள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு. அந்த மாதிரி ஒரு குடும்பம். வா வா விஸ்வநாதா, எப்போ வந்தேனி, பொண்ணு கல்யாணமா, பொண்ணை கூட்டின்னு வந்திருக்கே, எங்கே கல்யாண பத்திரிக்கை அப்படின்னு பெரியவா கேட்குறான். கேட்டது தான் தம்பதிகள் ரெண்டு பேரும் உழுந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டு குலுங்க குலுங்க அழகிறான் பெரியவா காலே. எழுந்துரு எழுந்துரு, என்ன விஷயம், ஏன் அழறேள் அப்படின்னு பெரியவா கேட்குறேன். என்னப்பா விஷயம், ஏன் அழறேள் அப்படின்னு பெரியவா கேட்குறான். பெரியவா, எங்கள் பொண்ணுக்கு வரன் பார்த்துட்டே இருக்கோம். பெரியவா கேட்ட உடனே கல்யாணமானு கேட்டேள், அவளுக்கு கல்யாணம் தான் அமைய மாட்டேங்கிறது, வரன் பார்க்குறோம், எங்களுக்கு வரனே அமையல. ஒரு ஒரு வருஷமும் இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து வரன் பார்க்குறதுக்குனே வரோம், அப்புறம் கிடைக்காமல் நாங்கள் திரும்பி போகிறோம். பணங்காசு இருக்குது அந்த பொண்ணுக்கு, எல்லாம் இருக்குது, படிப்பு இருக்குது, அழகு இருக்குது. அந்த பொண்ணு நல்ல அழகாக லட்சணமாக இருந்தான், எல்லாம் இருக்குது. ஆனால் அதிர்ஷ்டம் இல்லை பெரியவா, என் பொண்ணுக்கு பிள்ளையே கிடைக்க மாட்டேங்கிறது எங்களுக்கு சரியா அப்படின்னு சொல்லி அழற. குழந்தைக்கு வயசாகிண்டே போகிறது அப்படின்னு அழற. உடனே பெரியவா, கவலைப்படாதே, நல்ல வரன் கிடைக்கும். நான் பார்த்து மாமியை பார்த்து குழந்தைக்கு கல்யாணத்துக்கு நகையெல்லாம் பண்ணிட்டியோ அப்படின்னு, நன்னா பண்ணி வச்சுருக்கேன் பெரியவா, 30 பவுனுக்கு நகை பண்ணி வச்சுருக்கேன். அது அந்த காலம், 30 பவுனுங்கிறது பெரிய விஷயம் அப்போ அந்த காலத்தில். 30 பவுனுக்கு நகை பண்ணி வச்சுருக்கேன், 20 பவுன் 2 செட்டு தனியாக வேற பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு ஒரு ஆசை, இந்த என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனால் என் பொண்ணு கல்யாணத்தோடைய 2 ஏழை குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா ஒரு ஆசை, அதனால தான் அந்த 7 குழந்தைகளுக்காக 20 பவுன் தனியாகவே பண்ணி வச்சுருக்கேன். எப்பேற்பட்ட ஒரு தம்பதிகள் பாருங்க, இந்த மனசு யாருக்கு வரும், 30, 40, 70 70 பவுன் நம்ம பொண்ணுக்கே போடணுன்னு தான் தோணுமே தவிர, இப்படி 30 பவுன் பொண்ணுக்கு போகிறோம், மற்ற 40, 20, 20 பவுன் 2 ஏழை குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி கூட வைப்போம் நம்ம பொண்ணு கல்யாணத்துலேயே அப்படின்னு எத்தனை தம்பதிகள் நினைப்பான். எப்பேற்பட்ட தர்ம சிந்தனை உள்ள ஒரு தம்பதிகள் இல்லையா. அதை தான் பெரியவாச்சு எப்போ உனக்கு பெரியவா சொல்கிறோம், நல்ல சிந்தனடா, தர்ம சிந்தனை உனக்கு, உனக்கு அப்படிலாம் பகவான் கைவிட மாட்டான், கல்யாணம் நடக்கும் குழந்தைக்கு, கவலைப்படாத, ரொம்ப நல்ல விஷயம் இது. 7 குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறங்கிறது ரொம்ப நல்ல விஷயம், மனசில் அதை தோணினதே ரொம்ப நல்லது அப்படிங்கிறா பெரியவா. என்ன இருந்தாலும் என் குழந்தைக்கு கல்யாணம் நிச்சயம் ஆக மாட்டேங்கிறதே பெரியவான்றான். உன்னை பெரியவா சொல்கிறேன், நீ ஒன்று பண்ணு, திருவானை காவல் போ, அங்கே ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரிக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ. அந்த பொண்ணை பார்த்து சொல்கிற, அம்மா குழந்தை நீ என்ன பண்ணு, அம்பாளோட தாடங்கம் காதில் போட்டுருப்பா, அதை அப்படியே வச்ச கண்ணு பாங்காமல் நன்னா பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோ நீ. ஏன்னா அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்கம்தான், சக்தியெல்லாம் தாடங்கத்தில் தான் அடக்கி வச்சுருக்கிற ஆதிசங்கரன். அந்த தாடங்க தரிசனம் தான் ரொம்ப முக்கியம், அதை தான் பெரியவா சொல்கிறா. அந்த தாடங்கத்தை கண்ணு அப்படியே உத்து பார்த்து நன்ன பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படிங்கிறா. அப்புறம் திருப்பதிக்கு போய் ஒரு கல்யாண உற்சவம் பண்ணுங்கோ அப்படிங்கிறா பெரியவா. உடனே இவர் இந்த மாமா சொல்கிற, பெரியவா நான் 8 கல்யாண உற்சவம் பண்ணிட்டது வரைக்கும் 8 தரம் வந்துட்டேன், 8 தரமும் கல்யாண உற்சவம் பண்ணிட்டேன் பெரியவா அப்படின்னு அழுத்துன்னு சொல்கிறேன். பரவாயில்லடா, இந்த சன்னியாசி சொல்கிறேன், 9வதாக 1 தரம் பண்ணேன்டா அப்படிங்கிறா. நிச்சயமாக பண்ணுறேன் பெரியவா, பெரியவா சொன்னால் நான் பண்ணாமல் இருப்பேனான்றா. பக்தி அப்படி, பெரியவாள்கிட்ட அப்படி ஒரு பக்தி, நம்பிக்கை, நிஜமாக பண்ணுறேன் பெரியவா, போயிட்டு வா, இதெல்லாம் பண்ணிட்டு வாப்போ அப்படிங்கிறான்.
சரி, நான் வாழும் வந்து திருவானைக்காவல், திரு ஆனைக்கா அப்படின்னு பேர். அதுக்கு யானைகள் நிறைந்த காடு அப்படின்னு பேர். இல்லைன்னா அந்த தாமரை, அந்த அந்த ஒரு யானை பேர் ஏதோ ஒன்று சொல்லுவான். அந்த யானையோட அந்த அந்த டைப் ஆஃப் யானைகள் நிறைந்த காடு அப்படின்னு பேர். அதனால தான் திரு ஆனைக்கா அப்படிம்பா. திரு ஆனைக்கா அப்படின்னா அந்த திருவானைக்காவல், யானைகள் நிறைந்த காடு அப்படின்னு. அந்த திருவானைக்காவலில் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி. அந்த அகிலாண்டேஸ்வரியோட தாடங்கம் ரொம்ப மகிமையானது. தாடங்க மகிமா அப்படின்னு, தாடங்கம் தாடங்கம் ரொம்ப மகிமை, மகிமை பொருந்தியது. அது அந்த தரிசனம்னா பேர்பட்ட ஒரு விசேஷம். சரி, நீ வா, ரெண்டு பேரும் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரிக்கு அபிஷேகம் பண்ணிட்டும், இந்த அம்மா இந்த பொண்ணும் வந்து பெரியவா சொன்ன மாதிரி இந்த காதில் தாடங்கத்தை நன்னா தரிசனம் பண்ணிக்கிறான். அப்புறம் வந்து அவள் கிளம்பி திருப்பதி போகிறான். திருப்பதி போனால் திருப்பதியில் கல்யாண உற்சவம் ஆயின்ட்டுருக்கு. அவள் உட்காண்ட்ருக்கா, பக்கத்தில் நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் உட்காண்ட்ருக்கா, நிறைய பேர் வந்திருப்பா இல்லையா, வேறு வேறு குடும்பத்துக்கார எல்லோரையும் ஒன்றா உட்கார வைப்பா இல்லையா திருப்பதியில் கல்யாண உற்சவத்தில். இந்த இவர் இந்த விஸ்வநாதன் வந்து அப்போ சுவாமிக்கு கல்யாணம் ஆகும்போது தாலி கட்டும்போது அவருக்கு அழுக வருது, ரொம்ப குலுங்கி குலுங்கி. என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் பண்ணி வைக்க போகிற, வெங்கடா வெங்கட்ரமணா சீனிவாசா, என் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் தெரியலையே அப்படின்னு குலுங்கி குலுங்கி அழற. இந்த பக்கத்தில் தமிழில் தானே சொல்லி அழற, மாமியும் அழாதீங்க நான் ஆகும் பெரியவா சொல்லியிருக்காளோனும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறான். இந்த பக்கத்தில் இருந்த ஒரு ஒரு ஒருத்தர், ஏன் சார் அழறேள் அப்படிங்கிற, இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணமே நிச்சயம் ஆகலை, இந்த கல்யாண உற்சவமே அதுக்கு தான் பண்ணியிருக்கேன், பெரியவா சொல்லி பண்ணியிருக்கேன். ஓ, நீங்கள் பெரியவாளுடைய பக்தாளா? ஆமான்னு. பொண்ணுக்கு எத்தனை வயசாகுது, நீங்கள் என்ன கோத்திரம்னு அவர் கேட்குறாரு. நான் அவர் ஏதோ சொல்கிற அவதூல கோத்திரம் அப்படிங்கிற என்னமோ என்னமோ சொல்லிக்கிறான். கோத்திரங்கள்லாம் எதுக்கு சொன்னேன்னா, ஒருவேளை பெரியவா சங்கல்பமோ என்னமோ தெரியல, அம்பாளுடைய அனுகிரகம் பகவான் பெருமாளுடைய அனுகிரகம் அனுகிரகம் இருந்தால் உங்கள் பிள்ளை என் பிள்ளைக்கும் உங்கள் பொண்ணுக்கும் வேறு கல்யாணம் ஆகலாம், என்ன சொல்கிறேன் நீங்கன்னு விஸ்வநாதன் கேட்குறேன். இல்லை, எனக்கும் ஒரு பையன் இருக்கான், 25 26 வயசு 26 27 வயசு ஆறுது. அவன் வந்து அமெரிக்காவில் தான் இருக்கான், பெரிய கம்பெனியில் வேலையாக இருக்கான். அவனுக்காக தான் நானும் கல்யாண உற்சவம் பண்ணுறேன். உங்கள் பொண்ணு பார்த்தாலும் லட்சணமாக இருக்கா, அவள் பொண்ணு வந்திருக்கான், பார்த்தோம் நாங்கள். நீங்கள் இப்படி பேசினோடனே தான் எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும்னு தோணிட்டு நான் வந்து உங்கள் பொண்ணு ஜாதகத்தை கொடுங்கோ, நம்ம பொருந்து இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பகவான் பிரார்த்தனை பகவான் சன்னதியில் நம்ம ரெண்டு பேரையும் இப்படி ஒன்றா சேர்த்து வச்சுருக்கு. ஒருவேளை பெரியவா சேர்த்து வச்சுருக்கான், ஒருவேளை பிராப்தம் இருந்தால் நடக்கட்டும். ஆஹா, அதுக்கு என்ன, நான் கை அவள் அந்த ஜாதகத்தை கையோடய வச்சுருப்பாளே, பொண்ணாத்துக்காரெல்லாம் வச்சுட்டே இருக்கேன் வச்சுட்டே இருக்கேன், அப்போ நம்ம பார்க்கலாம். கல்யாண உற்சவம் நல்லா திருப்தியாக ரெண்டு பேர் ரெண்டு குடும்பமும் பண்ணுறா. பையன் வரல, அந்த பொண்ணு தான் இருந்தான். அப்போ அந்த வெளியில் வந்து திருப்பதியிலேயே அவள் அந்த ஜாதக பொருத்தத்தை பார்க்குறான். 10 பொருத்தமும் பொருந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக அவளுக்கு. உடனே வரா மெட்ராஸுக்கு, இந்த பொண்ணும் பையனும் பேச வச்சுக்கிறா. அப்புறம் பையன் ஃபோட்டோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு பையனுக்கும் பிடிச்சிருக்கு. உடனே நிச்சயதார்த்தத்தை பண்ணி கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சுட்டு ரெண்டு குடும்பமும் போகிறான் பெரியவாள்கிட்ட போகிறான். பெரியவா, என்னன்னா பெருமாள் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிட்டாரோ, 9 தரம் கல்யாண உற்சவம் பண்ணேன், 10 பொருத்தம் இருக்குது பற்றியா பொண்ணுக்கு அப்படின்னு பெரியவா இவா எதுவுமே சொல்லலை. அவள் போய் பத்திரிக்கையை தான் வச்சுருக்கா, கல்யாணம் நிச்சயம் எடுத்தா வெங்கடாஜலத்தை சேர்த்து வச்சுட்டாரா அப்படிங்கிற. 9 தரம் கல்யாணம் பண்ணினே, 10 பொருத்தம் இருக்குது பற்றி அவனுக்கு அப்படிங்கிறா பெரியவா. எல்லாம் பெரியவாளுடைய அனுகிரகம் தான், பெரியவா சொல்லி தான் நான் போனேன், எனக்கு அப்படி வரன் கிடச்சிது, எனக்கு சன்னதி இல்லையே அப்படின்னு உடனே நன்னா இருங்கோ சேமமாக இருங்கோன்னு பெரியவா நிறையா குங்குமத்தை போட்டு அதை அந்த மட்ட தேங்காய் எல்லாம் வச்சு அவளுக்கு கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறா. அந்த மாதிரி அவளுக்கு வந்து அந்த தஞ்சாவூர் மேலே டூர் சைடு மாப்பிள்ளையாத்துக்கு வாழ்ந்தது கல்யாணம் மாறுதுன்னு ரொம்ப நன்னா வாழ்ந்துருக்கான். எதுக்கு சொல்கிறது, பெரியவா எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிற விஸ்வநாதனும் வைத்தியநாதனும் இவா ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து செம்பந்திகளை ஒரு சன்னதியில் சேர்க்க வச்சு எப்படியெல்லாம் ஒரு ஒரு நாடகம் பாருங்கோ. பெரியவாளுக்கு தெரியாததா, யாருக்கு எங்கே அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, இவருக்கு இங்கே போய் பையன் இருக்குதுன்னு
தெரியிற பெரியவாளுக்கு பெரியவாளே நினச்சிட்டு இருக்கிற பக்தாள் பக்கத்திலேயே இருக்கிறோம், நமக்கு என்ன வேணும்னு பெரியவாளுக்கு தெரியாதா? நம்ம சொல்லி தான் பெரியவாளுக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. காஞ்சிபுரத்துக்கு போய் தான் வேண்டிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஆற்றுல பெரியவா படத்து பக்கத்தில் உட்காந்து உங்களோட பிரார்த்தனையை சொல்லுங்கோ, பெரியவா கட்டாயம் நிறைவேற்றி வைப்பா. கண்கண்ட தெய்வம், நடமாடும் தெய்வம், நடமாடிக்கொண்டு இருக்கும் தெய்வம், அதுதான் நானும் ஆரம்பத்திலையும் சொல்வேன். அனுபவங்களை நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டு இருக்கும் தானே. ஒவ்வொரு பெரியவாளுடைய சித்திக்கு பருவம் எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ ஒரு ஒரு அதிசய இதெல்லாம் பண்ணுறா பெரியவா, அற்புதங்கள் எல்லாம் பண்ணின்னு இருக்கும் பொழுது. அதனால் நம்ம பெரியவாள் தெய்வத்துக்கிட்ட நம்ம சொல்லணும், தெய்வத்துக்கிட்ட கோவில்கிட்ட தான் போய், கோவில் உள்ள சன்னதியில் தான் போய் முறையிடணுங்கிற அவசியமே இல்லை. மனசில் பிரார்த்தனை பண்ணாலே, நான் சொன்னேனே படத்தை வச்சு பிரார்த்தனை பண்ண அது கூட வேண்டான்றேன் நான். மனசில் பிரார்த்தனை பண்ணாலே போகணும் பெரியவாளுக்கு தெரியும். அதுக்காக படத்துக்கு பூஜை பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை. பெரியவாளை நிறைய ஆராதனை பண்ணுங்க, நிறைய பூஜை பண்ணுங்க. ஆனால் பெரியவா எங்கே இருந்தாலும் சர்வவியாபியான பெரியவா, பெரியவாளுக்கு தெரியும் நம்ம கஷ்டங்களை எப்போ நிறைவேற்றணும் அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தெரியும். அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, அரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா, சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர ரக்ஷமாம்.